ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம். குரல் உங்கள் தமிழ் செல்வி. கட்டற்ற கலை களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்த இக்கட்டுரைக்கு பங்களித்த விக்கிபீடியர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒலி புத்தகம் உரிமை கிரியேட்டிவ் காமன்ஸ். கான்ஃபூசியஸ் நேரடி அர்த்தமாக காங்குரு. செப்டம்பர் 28 கிமு 551 முதல் கிமு 479 வரை ஒரு சீன சிந்தனையாளரும் சமூக மெய்யியல் ஆளரும் ஆவார். இவருடைய உபதேசங்களும் மெய்யியலும் சீனா, கொரியா, ஜப்பான், வியட்நாம் ஆகிய நாடுகளின் வாழ்வியல் சிந்தனை போக்குகளில் ஆழமான செல்வாக்கு செலுத்தின. இவருடைய மெய்யியல் சிந்தனைகள் தனி மனித அரச நன்னடத்தை, சமூக தொடர்புகள், நீதி, நேர்மை ஆகியவற்றில் சரியாக இருத்தல் ஆகியவற்றை வலியுறுத்தின. சீனாவில் ஹான் மரபினரின் கால பகுதியில் காலம் கிமு 206 முதல் கிபி 220 வரை இச்சிந்தனைகள் தாவோயிசம் முதலிய பிற கொள்கைகளிலும் அதிக முதன்மை பெற்றிருந்தன. கான்ஃபூசியஸின் சிந்தனைகள் கான்ஃபூசியசம் இன்னும் ஒரு மெய்யியல் முறையாக வளர்ச்சி பெற்றது. அவருடைய மெய்யியல் சிந்தனைகள் தனி மனித மற்றும் அரசாங்க நன்னெறி, சமூக ஒழுக்கம், நடுநிலை மற்றும் குறிக்கோள்களை பற்றியதாக இருந்தன. இவ்விழமையங்கள் ஹான் வம்ச கிமு 206 முதல் 220 கிபி கால அளவில் சீனாவில் ஏனைய சிந்தாந்தங்களான சட்ட கோட்பாடுகள் அல்லது தாவோ மதத்தை விட பெரும் மதிப்பு பெற்றதாக இருந்தன. கான்ஃபூசியஸின் சிந்தனைகள் கான்ஃபூசியஸ் மதம் என்று முழு வளர்ச்சி அடையும் அளவுக்கு தத்துவ ஆழம் கொண்டதாக அமைந்தது. இத்தாலியர்களினால் இது ஐரோப்பாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. மேட்டியோரிக்கி முதன் முதலில் கன்ஃபூசியஸ் என்று இதை லத்தீனாக்கம் செய்து அதை அறிமுகப்படுத்தினார். உலகின் முதலாவது ஆசிரியர் கன்ஃபூசியஸ். சீனாவில் பல ராஜாக்கள் இருந்தனர். அவர்கள் பதவி ஆசையில் மக்களையே துன்புறுத்தினர். மொத்தத்தில் மக்களை காப்பாற்ற வேண்டிய மன்னர்களை மக்களை வதைத்தனர். கன்ஃபூசியஸ் பிறப்பதற்கு சில நாட்கள் முன்பு ஒரு பெரிய அதிசயம் நடந்ததாக சீன மக்கள் நம்பினர். அதாவது சி லின் என்ற ஒற்றை கொம்பு குதிரை யூனிகார்ன் திடீரென்று தோன்றி ஒரு முக்கியமான செய்தியை அறிவித்ததாம். பளிங்கு போல் தூய்மையான ஒரு குழந்தை இங்கே பிறக்க போகிறது. அந்த குழந்தை எந்நாட்டையும் ஆட்சி செய்யாத ஓர் அரசனாக திகழும். சி லின் குதிரை தோன்றி சிறிது காலத்துக்கு பின்னர் அது சொன்ன செய்தி நிஜமாகிவிட்டது. சீனாவின் லூ மாநிலத்தை சேர்ந்த சவ் என்ற சிறு நகரத்தில் அந்த அற்புத குழந்தை கிமு 551 வருடம் செப்டம்பர் 28 பிறந்தது. இக்குழந்தையின் தந்தை பெயர் ஷா லியாங் ஹி, தாயின் பெயர் ஜென் சென் சாய். இவர்களுக்கு பிறந்த குழந்தையின் பெயர் குங் சியூ என்று பெயர் சூட்டினார்கள். பிற்காலத்தில் அவரது சீடர்கள் குங் புச் என்று கூப்பிட்டனர். அதன் அர்த்தம் குருநாதர் குங் என்பதாகும். இதையே மேலைதேயர்கள் கன்ஃபூசியஸ் என்றனர். கன்ஃபூசியஸின் தந்தை ஷா லியாங் ஹி முதலில் சிறந்த வீரராகவும் பெண் நீதிபதியாகவும் பின் கிராமத்து ஆட்சி தலைவராகவும் செயற்பட்டார். கன்ஃபூசியஸ் பிறந்த போதே தந்தைக்கு மிகவும் வயதாகிவிட்டது. கன்ஃபூசியஸுக்கு 3 வயது உள்ள போதே தந்தை இறந்துவிட்டார். கன்ஃபூசியஸுக்கு பின் படிப்பின் மீது ஆர்வம் வந்தது. புத்தகங்கள் அனைத்தையும் தேடி தேடி படித்தார். இருப்பினும் இவர் சிறு வயதிலேயே வேலைக்கு சென்றார். இவருக்கு முதலில் ஆடு மாடு மேய்க்கும் தொழிலும் பின் உள்ளூர் பூங்காக்களை கவனித்தல் பின் தானிய களஞ்சியத்தை பாதுகாத்தல் என்று வேலைகள் கொடுக்கப்பட்டன. இந்த நேரத்தில்தான் கன்ஃபூசியஸுக்கு திருமணம் சீக்வான் என்ற பெண்ணுடன் நடைபெற்றது. அடுத்த ஒரு வருடத்திலேயே குங் லி என்ற மகனும் பிறந்தான். இவருடைய தத்துவங்கள் கன்ஃபூசியசம் என அழைக்கப்படுகிறது. இவருடைய தத்துவங்கள் சீனர்கள் தங்களுடைய மத கோட்பாடுகளாகவே பாவித்த பெரும்பாலானவர்களால் பின்பற்றப்படுகிறது. பெரும்பாலான மக்கள் இவருடைய தத்துவங்களின் கோட்பாடுகள் மற்றும் விளக்கங்கள் மதசார்பற்றதாக உள்ளதாக கூறினர். ஆனால் இவருடைய ஆதரவாளர்கள் அந்த கொள்கைதான் கன்ஃபூசியஸின் வெற்றியாக கருதுகின்றனர். ஏனெனில் எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டுமே தத்துவம் என்பது பொருந்தாது என்றும் ஆதரவு தெரிவித்தனர். மேலும் மதம் என்பது உலகம் முழுமைக்கும் சமம் எனவும் தெரிவித்தனர். கன்ஃபூசியனிசம் மக்களின் இறப்பிற்கு பிறகான சொர்க்க வாழ்க்கையை பற்றி எடுத்துரைக்கிறது.
ஆனால் இது சில சமய கோட்பாடுகளுக்கு எதிராக உள்ளது, முக்கியமாக ஆன்மா போன்றவற்றிற்கு. கன்ஃபூசியஸிற்கு சோதிடத்தின் மேல் அதிகமான நம்பிக்கை உண்டு. கடவுள் நன்மை மற்றும் தீமை போன்ற இரண்டையுமே மக்களுக்கு தருகிறார், நல்ல மனிதர்கள் சரியானதை தேர்வு செய்வர் போன்ற இவருடைய தத்துவங்கள் சுய பகுப்பாய்வு, ஒழுக்க சீலர்களை பின்பற்றுதல், தீர ஆராய்ந்து முடிவு செய்தல் போன்றவற்றிற்கு எடுத்துரைத்தது. நீதிநெறி. இவருடைய தத்துவங்கள் பெரும்பாலும் தனி மனித ஒழுக்கம் மற்றும் மேன்மையை பற்றியே எடுத்துரைத்தது. இவருடைய நீதி விளக்கங்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிகளை அடிப்படையாக கொண்டது. அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த சுவாரஸ்யமான நிகழ்வு ஒன்று. ஒரு நாள் குதிரை கொட்டகையில் பயங்கர தீ விபத்து ஒன்று நிகழ்ந்தது. அந்த வழக்கு இவரிடம் வந்தது. உடனே அவர் கேட்ட கேள்வி, மனிதர்களுக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டதா? அங்கிருந்தவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் இவர் குதிரைகளை பற்றி கேட்கவில்லை என்று குழம்பினர். பின்னர் அவரே இதற்கான விளக்கத்தை கூறினார். மனிதன்தான் இருக்கின்ற உயிரினங்களிலேயே மிகவும் பெரியவன் என கூறினார். உங்களுக்கு எது விருப்பமில்லையோ அதனை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டாம். அரசியல். கன்ஃபூசியஸின் அரசியல் கோட்பாடுகள் அவரின் நன்னெறி விளக்கங்களை அடிப்படையாக கொண்டதே. இவரின் கருத்துப்படி ஒரு உண்மையான அரசாங்கம் என்பது மக்களை நீதி வழிகளில் நடைபெறக்கூடியதாக இருக்க வேண்டும். மாறாக அவர்களிடம் லஞ்சம் பெற்றோ அல்லது அவர்களை கட்டாயப்படுத்தியோ ஆட்சி செய்யக்கூடாது என்று கூறுகிறார். மேலும் மக்கள் சட்டங்கள் மூலம் வழிநடத்தப்பட்டால் அவர்களுக்கு தண்டனைகள் கிடைக்கும். ஆனால் அவர்கள் அதனை அவமானமாக கருத மாட்டார்கள். ஆனால் அதே மக்களை நீதி நெறியால் வழிநடத்தினால் மக்கள் தண்டனைகளை அவமானமாக கருதுவதோடு மட்டுமின்றி நல்வழியிலும் செல்வர். சீடர்கள். இவருடைய சீடர்கள் பெரும்பாலானவர்களை அறிய இயலவில்லை. மேலும் சிலர் புனை பெயர்களில் சியோ சுஹான் என்பதில் தங்களை பதிவு செய்துள்ளனர். அன்லிஸ்ட் பதிவானது மொத்தம் 22 சீடர்கள் உள்ளதாக தகவல் கூறுகின்றது. ஆனால் மென்சியஸ் பதிவானது மொத்தம் 24 சீடர்கள் உள்ளதாகவும் மேலும் பல சீடர்களின் பெயர்களை பதிவு செய்யவில்லை எனவும் கூறுகின்றனர். இவருடைய பெரும்பாலான சீடர்கள் லூ நகரத்தில் இருந்து வந்தவர்கள் எனவும் மற்றவர்கள் அதன் அருகிலுள்ள நகரங்களிலிருந்து வந்தவர்கள் எனவும் கூறுகின்றனர். உதாரணமாக சிகோங் என்பவர் வே மாநிலத்தில் இருந்து வந்தவர் ஆவார். வாழ்க்கை. இச்சமயத்தில்தான் கான்ஃபூசியஸும் யோசித்து மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று 22 வயதிலேயே பள்ளியில் மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களிடம் எப்படி பழக வேண்டும், எது நல்லது எது கெட்டது, கல்வியின் முக்கியத்துவம், கடவுள் வழிபாடு, சட்டம், அரசியல், ஆட்சி முறை என்று சொல்லிக் கொடுத்தார். இவற்றை தொகுத்து பின் நூலாக்கினார். கன்ஃபூசியஸிடம் கிட்டத்தட்ட 3000 சீடர்கள் படித்தனர். லூ மாநிலத்து மன்னன் மக்களுக்கு நல்லது செய்ய விடவில்லை என்பதால் 35 வயதில் பக்கத்து மாநிலமான சீக்கு சென்றார். கன்ஃபூசியஸின் நற்பாடத்தை சீடர்கள் மட்டுமே கேட்டனர். அது மக்களுக்கு செல்லவில்லை. இதனால் கன்ஃபூசியஸ் தனது 43 வயதில் லூ மாநிலத்திற்கு சென்று தன் படித்தவற்றை நூலாக எழுதினார். அவ்வகையில் இவர் எழுதிய நூல்களாவன எழுச்சி பாடல் நூல், நூல் மாற்றம் பற்றிய நூல், சடங்கு முறை நூல், இசை தொகுப்பு நூல், இளவேனிலும் இலையுதிர் காலமும். இவரின் 51 வயதில் அரசாங்க பதவி கிடைத்தது. சுங் து நகரின் தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். பின் இவர் நன்றாக செயற்பட்டதால் பொதுப்பணித்துறை அதிகாரியாகவும் பின் லூ மாநிலத்தின் நீதித்துறை தலைமை அதிகாரியாகவும் பொறுப்பேற்றார். பின் அரசனின் கெட்ட பழக்கம் காரணமாக 13 வருடங்கள் அலைந்து திரிந்து ஒரு வழியாக சீடர்களின் சொற்படி கிமு 484 ஆண்டு தனது சொந்த மாநிலமான லூவுக்கே வந்து சேர்ந்தார். 3000 மாணவர்களுள் 72 பேரே இவரின் போதனைகளை உலகிற்கு பரப்பியவர்கள். இறப்பு. கிமு 479 ஆண்டில் தனது 72 வயதில் கன்ஃபூசியஸ் மரணமடைந்தார். தனது மரணம் அணிமித்தது தாங்காமல் தவித்த சீடர்களுக்கு சொன்ன சத்திய வாசகம் இதுதான். நாம் செய்த நல்ல விஷயங்கள் என்றும் நிலைத்து நிற்கும். இதை உணர்ந்த மனிதன் மரணத்தை சந்திக்கும் போது வருந்த மாட்டான். சு பு என்ற இடத்தில் அவர் அடக்கம் செய்யப்பட்டார். இதை சுற்றி சீடர்களால் வைக்கப்பட்ட மரங்கள் தற்போது குங்காடாக மாறியுள்ளது.
கான்ஃபூசியஸின் கொள்கைகளை கான்ஃபூசியம் என்று பெயரால் பின்பற்றப்படுகின்றன. உண்மையில் இது ஒரு வாழ்க்கை முறை. ஒன்று, நல்ல பண்புகள். நல்லதை செய்ய என்று மனதுக்குள் ஆசைப்பட்டாலே போதும், உங்களுடைய கெட்ட குணங்கள் எல்லாம் தலைதெறிக்க ஓடிவிடும். நல்லதை செய்வதற்கு தேவை நிறைய மன உறுதி. நீங்கள் எப்போதும் நல்ல வழியிலேயே நடக்க வேண்டும். நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும். உயர்ந்த குணங்களை பின்பற்ற வேண்டும். கலைகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல பண்புள்ளவர்களுக்கு நடுவேதான் நாம் எப்போதும் வாழ வேண்டும். மற்ற எதுவும் வாழ்க்கையே இல்லை. இரண்டு, நல்லவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்களுடைய பேச்சில் புத்திசாலித்தனம் இருப்பார். சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். ஆர்வத்துடன் உழைப்பார்கள். சோம்பலாக இருக்க மாட்டார்கள். பெரியவர்களை மதித்து நடப்பார்கள். புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமாக இருப்பார்கள். அன்போடு பழகுவார்கள். நிலை மாறாமல் இருப்பார்கள். தங்களை பற்றிய பெருமையடிக்க மாட்டார்கள். ஜாதி, மதம், மொழி என்றெல்லாம் வேறுபாடு பார்க்க மாட்டார்கள். அனைவரையும் அரவணைப்பார்கள். எல்லோரிடமும் சமமாக பழகுவர். தர்மத்தின் பாதையில் நடப்பார்கள். சட்டத்தை மதிக்கிறார்கள். சுதந்திரமாக வாழ்வார்கள். பொறாமைப்பட மாட்டார்கள். மூன்று, நல்ல குணம் கிடைப்பதற்கு ஐந்து குணங்கள். பணிவன்பு, சகித்து கொள்ளும் தன்மை, சக மனிதர்கள் மீது நம்பிக்கை, விடாமுயற்சி, கருணை. நான்கு, மென்மையான குணங்கள் எவை? மன உறுதி, விடாமுயற்சி, மென்மையாக பேசுவது. ஐந்து, கெட்ட குணங்கள். பாசாங்கு செய்தல், கோபப்படுவார்கள், சண்டை செய்வார்கள், வதந்திகளை பரப்புவார்கள். ஆறு, படிப்பு. சிந்திக்காமல் படித்தால் அந்த படிப்பு வீண். படிக்காமல் சிந்தித்தால் அந்த வாழ்க்கையே வீண். உண்மையான அறிவு நமக்கு தெரிந்ததை தெரியும் எனவும் தெரியாததை தெரியாது எனவும் ஏற்றுக்கொள்வது. நல்ல குணமுள்ள கல்வியாளனாக இருக்க வேண்டும். ஞானத்தை பெறுவதற்கு ஆழமாகவும் அகலமாகவும் படித்தால் போதாது. படிக்கிற விஷயத்தில் முழு கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏழு, தலைவர். பதவிக்கு மரியாதை கொடுப்பார். நம்பிக்கைக்கு உரியவர். உயிரை துச்சமாக மதிப்பர். நல்ல ஆட்சிக்கு போதுமான உணவு, இராணுவம், மக்களின் நம்பிக்கை ஆகியவை தேவை. நல்ல விஷயங்களை பின்பற்றுவார்கள். அமைதியாக இருப்பார்கள். கடவுள், கோவில், சடங்குகள், கடவுளை கும்பிடும் போது அடக்கம் வேண்டும். பெற்றோரின் தேவையறிந்து உதவிகள் செய்தல். எட்டு, வெறும் சில. கெட்டதை எண்ணாதே. நேர்மையின் வழியில் நட. தன்னடக்கத்துடன் இரு. மன உறுதியுடன் இரு. கண்ட நேரத்தில் சாப்பிடாதே. வயிறு நிறைய சாப்பிடாதே. மற்றவர்களின் பொருள் மீது ஆசைப்படாதே. எளிமையாக இரு. தவறு செய்பவர்களை மன்னித்துவிடு.